ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் ஃப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஹரியானாவில் ஒரு அராவலி ஹில்ஸ் சொல்லிட்டு ஒரு செம்ம பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து போய் சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஹரியானா எப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்புனா ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஹரியானா பார்டரை வந்து நாங்கள் ரீச் ஆகிடலாம். ஓகே, இன்றைக்கி சண்டே கிளம்பலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக இதான் ஹரியானாவோடய பார்டர் மாதிரி, இதை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹரியானாக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். எப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்சு நான் 4 வேஸ் தான் பார்த்துருக்கேன் ரோட்டில், ஆனால் இந்த பிளேஸில் மட்டும் ரொம்ப 8-9 அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல ஸ்பேஸாகவும் இருக்கும் ரோடு. வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது பைக்கில் கொஞ்சம் லாங்காக டிரைவ் போகலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பைக்கில் தான் நாங்கள் கிளம்புறோம். டைமிங் வந்து ஒரு மார்னிங் 8:00 இருக்கும். வேமாக கிளம்பலாம், பைக்கில் போகிறதுனால வெயில் அடிக்கும்ல அதுக்காக. ஆனால் எங்களோட டயத்துக்கு வந்து அது ரெய்னி சீசன்னால் வெயிலும் கொஞ்சம் அடிக்குது, கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஆனால் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பைக் ட்ராவலுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் நல்லாவே இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி சொன்னல அந்த ஏரியாவுக்கு நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். ஃபுல்லாகவே ஹில்ஸாக இருந்துச்சு, அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் வேஸ் மாதிரி. இங்கே எப்படின்னா, அந்த நாங்கள் விளையிற அந்த இடத்துல வந்து கரெக்டாக பைக் ரைடர்ஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமாக பைக் ரைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, குரூப் குரூப்பாக கேங் கேங்காக அந்த பைக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பைக் ரைட் போகிறவங்க தான் மேக்ஸிமம் இங்கே வந்து போவாங்க சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ ஃபுல்லாகவே ஒவ்வொரு குரூப்பாக பைக் ரைடர்ஸ் தான் முன்னாடி வந்துட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்டே 2-3 டைம்ஸ் வந்திருக்காங்க, அவரும் இந்த மாதிரி பைக் ரைடுக்காக போவாங்க. கேடிஎம் பைக் வச்சுருக்கனால அந்த கேடிஎம் குரூப் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அது மாதிரி பைக் ரைட்ஸ் போவாங்க. இந்த இடத்துக்கே 2-3 டைம்ஸ் வந்திருக்காங்களாம். இங்கே ஹார்ஸ் ரைட் இருந்துச்சு, பையன் வந்து ரொம்ப கேட்டான் அம்மா ரைட் போகலாம் சொல்லிட்டு. ஓகே, போயிட்டு வந்து போகலான்னு நினச்சோம். நான் கடைசியில் நாங்கள் வரும்போது டைம் கொஞ்சம் ஆனதுனால ஹார்ஸ் வந்து இல்லை, நாங்கள் அந்த ரைட் போகவே இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஹில்ஸ் வந்து ஒவ்வொரு வேவாக ஏறுற மாதிரி, ஹில்ஸில் ஏறுற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஹில்ஸில் ஒரு கோவில் நல்லா பெருசாக இருந்துச்சு, பின்னாடி வந்து நல்லா கார்டன்ஸ் மாதிரி, முன்னாடி கோவில் அந்த மாதிரி வச்சு நல்லா இருந்துச்சு. இந்த ஹில்ஸில் ஹில்ஸ்னாலே மேக்ஸிமம் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப மெதுவாக பார்த்து பார்த்து வளைஞ்சு வளைஞ்சு போனாங்க, ஏன்னா முன்னாடி வர வண்டி தெரியாது, இதில் பைக் ரைடர்ஸ் வேறு அடிக்கடி வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கிறது, இப்போ தண்ணி பாட்டில் வாங்கினா கூட இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்குது. நம்ம தமிழ் மூவியில் கூட ஓமலை பெண்ணை மூவியில் கூட இந்த இதை தான் மெயின் தீமாக வச்சு எடுத்துருப்பாங்க. அதே தான் வண்டியிலேயே ஸ்நாக்ஸ் வச்சு விற்கிற மாதிரி, உள்ளேயே அடுப்பு வச்சு பண்ணித்தராங்க. ரொம்ப இதெல்லாம் இல்லை, மேகி, ஹாட் காஃபி, கோல்டு காஃபி, ஸ்நாக்ஸ், ஜூஸ், தண்ணி இந்த மாதிரி தான் பசங்களுக்கு தேவையானது அந்த மாதிரி தான். ஆனால் இந்த ஹில்ஸில் மேக்ஸிமம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னும் 2 வண்டி நிற்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இன்னும் 2 வண்டி நிற்கும், அந்த மாதிரி தான் ஷாப்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து எப்படின்னா, சும்மா பசங்க குழந்தைங்கள்லாம் சும்மா விளையாடுறதுக்காக மேலே ஏறி போய் அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து விளையாடுற மாதிரியும், ஆனால் இது சேஃப் தான், ஃபுல்லாகவே கீழே மண் தான் இருக்குது, ஸோ சேஃபாகவே விளையாடலாம். இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே கேஃபே சாப்பிட்ற மாதிரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நாங்களும் 8:00 கிளம்பணும், பெட்ரோல் பெட்ரோல் ஃபில் பண்ணி வர்றதுக்கு இங்கே 9:30-9:45 ஆகிடுச்சு, எங்களுக்கே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பையன் வேறு இருக்கான், அவனும் பசி எடுக்கதே சொல்லிட்டான். சரி, நம்ம ஏதாவது ஒரு கேஃபேலாம் போய் சாப்பிட்லாம் சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த கேஃபோட நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டக்ஸ் கேஃபே, லியோபார்ட் கேஃபே, அந்த மாதிரி அனிமல்ஸ் நேமையே தீமாக வச்சு கேஃபே சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் சரி சாப்பிட கிளம்புங்க சொல்லிட்டு ராதே கேஃபேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாமே எதுனா நேச்சுரலாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட், ஆனால் இப்போ கட்டட வச்சு ரெஸ்டாரண்ட் கிடையாது, நேச்சுரல் இதில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ், இதுக்குள்ளே போகவே ஒரு செம்ம ஃபீலாக இருக்குது. இதுக்குன்னா எல்லாமே நேச்சுரல் தீமில் தான் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் ஃப்ளவர் செடி அந்த மாதிரி. என்னோடய ஹஸ்பண்டும் பைக்கை நிப்பாட்டிட்டு ஹெல்மெட் எல்லாமே கழட்டிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கும் இங்கே வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, சரி நம்மளும் என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு. ஓகே, நானும் என்ட்ரி ஆகிற மாதிரி வந்தேன், என் பையன் நானும் வருவேன்மா அவங்க கூடயும் சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். ஓகே, சாப்பிட நாங்கள் கிளம்பியாச்சு.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம். நான் லெஃப்ட் சைடு போனாலும் அங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு, ரைட் சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ரைட் சைடு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரைட் சைடு இருக்கிறதுக்கு போயிட்டோம். இதுதான் இங்கே வந்து ரிசப்ஷன், இங்கே தான் ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டு அவங்க ரெடி பண்ணிவிட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க நம்மளோட நேம் வச்சு. என் பையன் அங்கே விளையாடுறத பார்த்துட்டா, இங்கே குழந்தைங்களுக்காகன்னு ஸ்பெஷலாக ஏதாவது பம்ப் பண்ணி விளையாடுவாங்கல்ல, குதிச்சு குதிச்சு அந்த மாதிரி விளையாடுறது இருந்துச்சு. அவனுக்கு அங்கே போய் விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, நான் அவங்க அப்பாவை ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க, நாங்கள் போய் விளையாடுறோம்னு சொல்லி போயிட்டோம். இது எப்படின்னா ரெஸ்டாரண்ட், ஆனால் இங்கே வந்து தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான். இங்கே மேக்ஸிமம் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் ரெஸ்டாரண்ட்டை விட தாபா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் தான் எல்லாருமே விரும்புவாங்க. நேச்சுரலாக உட்காந்துட்டு வெயில்னாலும் சரி குளிர்னாலும் சரி நல்லாயிருக்கும். கட்டில்லாம் போட்டு இந்த மாதிரி சீட்ஸு கொடுத்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. இது தாபா, இது தாபான்னு தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். இந்த குதிச்சு விளையாடுறதுல போகலாம் சொல்லிட்டு அவனுக்கு ஆசை. ஓகே, ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட சொல்லிட்டு உள்ளே விட்டால் அவனுக்கு பயம். எதுக்குன்னா அந்த ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருக்க பையன் வந்து ரொம்ப ஸ்பீடாக குதிச்சு குதிச்சு விளையாடுறான், இவன் கீழே விழுந்துருவான்னு இவனுக்கு பயம். அவன் அதனால் இல்லைம்மா நான் உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் நேரம் கழித்து நான் குதிச்சு விளையாண்டுக்கிறேன், எனக்கு இப்போ பயமாக இருக்குது அப்படி சொல்கிறான். சரி ஓகே, அவனோட இஷ்டத்துக்கே விட்டாச்சு. நாங்கள் இப்போ மெனு கார்டில் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம். ஆனால் ஆல்ரெடி அவங்க அப்பா மெனு கார்டு பார்த்து அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் சும்மா பார்த்துட்ருந்தோம் என்னென்ன இருக்குன்னு. வர்றதுக்கு ஒரு 15-20 minutes ஆகும், அது வரைக்கும் பார்த்துட்ருந்தோம். இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு அடுத்து நம்ம வேலை என்ன, ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான். மறுபடியும் அங்கே விளையாடலாம் சொல்லிட்டு கிளம்புனா, ஆனால் அங்கே மூணு பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் விளையாடும் போதே அவன் பயந்துட்டு போக மாட்டேன்ட்டான், கடைசியில் உட்காந்து வேடிக்கையாவது பார்க்குறம்மா ஃப்ரீயானதுக்கப்புறம் விளையாடுறேன் சொல்லிட்டான். ஒரு வழியாக பசங்கள்லாம் விளையாண்டுட்டு அவங்களோட ஃபுட் ஆர்டர்ஸ் வந்துருச்சு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இவனுக்கு தனியாக விளையாடுற ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. தனியாக விளையாண்டா அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி குதிச்சு அவன் விளையாண்டுக்கிறான். மற்ற பசங்க வந்து ஸ்பீடாக குதிக்கனால அவனால் மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அவன் தனியாக விளையாடுறான், நல்லா என்ஜாய் பண்ணுறான். எங்களுக்கு ஃபுட் ரொம்ப நேரம் ஆச்சு வரல சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்க போயிருந்தாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அப்போ தான் எடுத்து ரெடியாகி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஓகே கையோடு நானும் வர்றேன், அங்கேயே இருந்து வாங்கிட்டு வரேன் மறந்துடுவாங்க சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வர்றாங்க. ரொம்ப பசி, எங்களுக்கே பசி. வந்து நாங்கள் இடம்லாம் செட் ஆகி வீடியோ எடுத்து சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது 10:45 ஆகிடுச்சு டைம். அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பன்னீர் பரோட்டா, ஒரு ஆலு பரோட்டா, ரெண்டு சாய் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே இங்கே தாபா ஸ்டைல்னால ரேட் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணலாம், இன்னும் 2-3 கேஃபேல ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாய் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே எல்லாமே நேச்சுரல். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மக்கன். சாப்பிட்டு முடிச்சு ஓகே கிளம்பலாம், டைம் ஆகிடும். ஏன்னா இப்போ அந்த ரெய்னி சீசன் அந்த இது மாதிரி போயிட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவன் நான் தான் பேக் போட்டு வருவேன், ஹெல்மெட்டும் நான் தான் கொண்டு வரேன்னு சொல்லி அவனே தூக்கிட்டு நடக்கிறான். இதுதான் மொத்த அந்த கேஃபேவோட ஏரியா. வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்க்கும் ஸ்பேஸ் இருக்குது, ஏரியாவும் பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே சாப்பிட்டாச்சு, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ரொம்ப கேஃபே இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த சைடு போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இவ்வளோ நேரம் வந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் போகிற ரோடு வந்து எல்லாமே மலையில் கல் முள்ளுமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரோடு தான். ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாகவே போகணும்னு சொல்லிட்டு பைக்கை ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போனாங்க. இதுக்கு பின்னாடியும் எல்லாமே கேஃபே தான், ஆனால் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாம், லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். கேஃபேவோட நேம் வந்து பாருங்கள், டக்ஸ் அண்ட் டாக்ஸ் கேஃபே அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. உள்ள எல்லாமே அனிமல்ஸ் தீம்ஸில், இது ஹில் ஸ்டேஷனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்களோ என்னமோ. ரோடு வந்து ரொம்பவே கல்லு கல்லாக இருந்துச்சு. பைக்கை ஹேண்டில் பண்ணி எங்களையும் ஹேண்டில் பண்ணி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவருக்கு. ஃபைனலாக ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மலையில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அங்கே அங்கேயும் பைக் ரைடர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் எங்கள் பைக்கில் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் மேலே ஏறி போய் ஃபுல்லாக வியூஸ் பார்க்குறோம். இப்போ இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் எங்களோட பைக்கை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு இப்போ வந்து ஜூமில் காமிக்கிறேன். ஃபுல்லாக பாதி வரைக்கும் போனோம் இந்த ரோடு, அங்கே தான் நாங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் நடந்து வந்தோம். ஃபுல்லாக ஏற முடியல, எங்களாலே ஏற முடியல, பையனாலே ஏற முடியல, அவனை தூக்கிட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக பாதி அளவுக்கு போகலாம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த மலை அளவுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு.
கோல்டு காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப தாகம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கோல்டு காஃபி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு கோல்டு காஃபியும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. வெயில்னால தண்ணி ரொம்ப தவிக்கும். ஸோ குழந்தை வேறு இருக்கிறனால வாங்கி வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஒரு கோல்டு காஃபிலாம் மாற்றி மாற்றி எல்லாருமே ஷேர் பண்ணி குடித்தாச்சு. ஓகே, வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போனால் எப்படியும் 2 ஆகிடும். கிளம்பலாம் சொல்லிட்டு பண்ணிட்டோம். அங்கே எடுத்த ஃபோட்டோஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.